வெல்கம் டு கலட்டைன் ஃபார் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த உலகத்துல நடந்த ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி தாங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ உண்மையிலே செம்ம அமேசிங்கா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்னைக்கான வீடியோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவிஸ்லாம் என்னங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது த்ரில்லர் மூவிஸ் தான். உங்களுக்கு லவ் மூவி பிடிக்குமா, ஹாரர் மூவிஸ் பிடிக்குமா, இல்லைன்னா காமெடி மூவிஸ் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பார்க்க போறது ஸ்மோக் பபிள்ஸ். சின்ன வயசுல நம்ம எல்லாருமே இந்த விளையாட்டு விளையாண்டுருப்போம். அதாவது சோப்பு நுரைய நல்லா கலக்கிட்டு அதுல இருந்து பபிள்ஸ ஊதி ஊதி விளையாடுவோம். அந்த மாதிரி விளையாடும் போது நம்ம வாயில இருந்து வர ஏர் மூலமா அந்த பபிள்ஸ் உருவாகும். ஆனா இப்போ நீங்க பாக்குற ஸ்மோக் பபிள்ஸ்ல நிறைய பேர் சிகரெட் எல்லாம் பிடிப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல அவங்களுடைய வாயில இருந்து புகை வரும். இந்த மாதிரி புகையை வச்சு ஊதும் போது ஸ்மோக் பபிள்ஸ் உருவாகுதுங்க. பெரிய பெரிய பப்புக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அங்க குடிக்கிறதுக்காக நிறைய காக்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு மேல இந்த மாதிரி ஸ்மோக் பபிள்ஸ் வைப்பாங்களாங்க. இந்த பபிள்ஸ் நிறைய பிளேவர்ஸ்லயும் கிடைக்குமா. இந்த ஸ்மோக் பபிளை நம்ம உடைக்கும் போது அது அப்படியே உடஞ்சி புகையா போகுங்க. உண்மையிலே பாக்குறதுக்கு செம்மையா இருக்குல்ல. இப்போ நீங்க பார்க்க போறது அப்சர்ட் மெனிக்யூர். கேர்ள்ஸ்னாலே அதிகமாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறது எங்கே அப்படின்னா பியூட்டி பார்லரில் தாங்க. அதாவது பியூட்டி பார்லருக்கு போயிட்டு பெடிக்யூர் மெனிக்யூர் நிறைய மேக்கப் ப்ளீச்சிங் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஒன்று தான் இந்த மெனிக்யூர் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மெனிக்யூருக்கு ஒரு பர்டிகுலர் நேம் இருக்கா, அதாவது ஃப்ரெஞ்ச் கிரேடியன்ட் மேட் மெட்டாலிக் கேட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நகத்தில் நிறைய டிசைன்ஸில் உருவாக்குவாங்களாம். அதில் ஒன்று தான் இந்த லைவான எறும்பு இருக்கு இல்லையா, இந்த எறும்பை அழகாக நம்மளுடைய நகத்துக்குள்ள வைக்கிறாங்க. அந்த எறும்பு அங்கும் இங்கேயும் ஓடுதுல, பாக்குறதுக்கு உண்மையிலே வித்தியாசமாவும் ரொம்பவும் யூனிக்காவும் இருக்குல்ல. இந்த மாதிரி ரொம்பவும் வித்தியாசமா மெனிக்யூர் பண்ற சலூன்ஸ் எல்லாமே பர்டிகுலர் இடத்துல தான் இருக்கா. குறிப்பா சொல்லணும்னா ரஷ்யா, மாஸ்கோ, செயின்ட் பீட்டர்பர்க், லாஸ் ஏஞ்சல்ஸ் இந்த இடங்கள்ல தான் இருக்காங்க. இந்த இடம் எல்லாமே பயங்கர ஃபேமஸா இருந்திருக்கு. ஆனா இந்த சலூன்ல அனிமல்ஸ் எல்லாத்தையுமே துன்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இந்த சலூனுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்த சலூன்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நாங்க எந்த ஒரு அனிமல்ஸையும் துன்புறுத்தல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டு இவங்க வின் பண்ணவும் செஞ்சிட்டாங்களாம். இந்த நெயில்ஸ் எல்லாமே ரொம்பவும் வித்தியாசமா யூனிக்கா இருக்குல்ல. இப்போ நீங்க பார்க்க போறது ஹார்ட் கோர் ஃபிளாஷ்மாப். இந்த இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா கண்ணுக்குள்ள நிறைய கிரேசியான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்களாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பேப்பர் கிளிப்ஸ கண்ணுக்குள்ள விடுறது, ஸ்பார்க்கிள்ஸ விட்டுறது, காட்டன் ஸ்வாப்ஸ விடுறது, காயினை உள்ள விடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே நமக்கு கண்ணு கூசுதுல. இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்றதுனால சீக்கிரமே நம்மளுடைய கண்ணுடைய பார்வை இழந்து போயிடுமாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸை யாருமே வீட்டில் தயவு செஞ்சு ட்ரை பண்ணிடாதீங்க. எம்மாடி கண்ணை எப்படி போட்டு பிதுக்குறாங்கன்னு பாருங்களேன், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது உண்மை கண்ணுலாம் கிடையாதுங்க, இது ஆர்டிஃபிஷியல் கண்ணு தான். இதுக்கு பேரு ஃபென்டாஸ்டிக் மேக்கப் அப்படின்னு சொல்றாங்க. இத்தாலியை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் தான் சிலிகோனை வச்சு இந்த மாதிரி ரியாலிஸ்டிக் ஐய உருவாக்குறாரு. இது மட்டும் இல்லாம நிறைய ஆக்டர்ஸ ஜோம்பி மாதிரி, நிறைய ஹாரர் மூவிஸ்ல வர பேய் மாதிரிலாம் உருவாக்குறாராம். இந்த ஆர்டிஸ்டோட மாஸ்டர் பீஸ், அதாவது இவர் வச்சிருந்த ஆர்ட்லேயே ரொம்பவும் அழகான ரொம்பவும் சூப்பரான ஒரு ஆர்ட்னா இந்த அனிமோட்ரிக் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரியலிஸ்டிக்கான அனிமல்ஸ் இருக்கிற மாதிரியே இவர் ஆர்ட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே பார்க்குறதுக்கு செம்ம வித்தியாசமாக இருக்குல்ல. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பீனட் ரைட். நம்ம நிறைய வேர்டான கார்ட்ஸ்லாம் பார்த்துருப்போம், பார்க்குறதுக்கு வித்தியாசமாக பார்க்குறதுக்கு அகோரமாலாம் இருந்திருக்கோங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வேர்க்கடலைக்காரை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒருவேளை காட்டில் வாழ்கிற விலங்குகள்லாம் ட்ராவல் பண்ணுறதுக்காகவே இந்த ஸ்பெஷலான காரை உருவாக்கியிருப்பாங்களோ அப்படின்லாம் தோணுதுங்க. ஆனால் இந்த காரை உருவாக்குனது யார் அப்படின்னா ஒரு அமெரிக்கன் பீனட் கம்பெனி தான். அந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னா பிளான்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனி எதுக்காக இந்த காரை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கம்பெனியுடைய அட்வர்டைஸ்மெண்ட்காகவே உருவாக்கியிருக்காங்க. இந்த காருக்குள்ள டிரைவராக இருக்கிறவர் யார் அப்படின்னா பீனட் மேன்னு சொல்கிறாங்க. அதாவது பிரிட்டிஷை சேர்ந்த ஒருத்தர் தான் இந்த மாதிரி பீனட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லா பக்கமும் சுற்றி வராராம். எங்கேயாவது சின்ன குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த காரை டக்குன்னு ஸ்டாப் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு விளையாட்டுலாம் காட்டு வராங்க. உண்மையிலே இதை பார்க்குறதுக்கு வித்தியாசமான காராக இருக்குல்ல. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராம் பாரடைஸ்.
ரேக்ஜாவிக் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஐஸ்லாண்டுக்கு போகணும் அப்படின்னா 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அந்த 5 மணி நேரம் ட்ராவலிங்கில் நம்ம பார்க்குறது ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. அதாவது நீங்கள் பீச் பக்கம் போனீங்கன்னா குருத்து மணலாக ஆற்று மணலாக பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே இருக்கிற பீச்சில் அப்படியே பிளாக் கலரில் மணல் இருக்குமா? இந்த மணலுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்குற விதமாக அங்கே இருக்கிற தண்ணியில் அடித்து வரப்பட்டு ஐஸ் கட்டிகள் அங்கங்கே சதறி கிடக்குமா. அது பார்க்குறதுக்கு அந்த பிளாக் கலர் போர்வை மேலே நிறைய டைமண்ட்ஸ் சதறி கிடக்கிற மாதிரி இருக்குமாங்க. இந்த டைமண்ட்ஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ஷேப்ஸ் எப்படி வருது அப்படின்னா, இந்த கடலலைகள் திரும்ப திரும்ப இந்த ஐஸ் கட்டிகள் மேலே வந்து மோதிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ஷேப் உருவாகுதா. இந்த இடம் பார்க்குறதுக்கே ஸ்டன்னிங் லுக்கில் இருக்குல்ல, இந்த இடத்த ஃபோட்டோகிராஃபர்ஸும் சரி பிளாகர்ஸும் சரி அதிகமாக விரும்புவாங்களாம். இந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குமாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது லீகல் வேண்டலிசம். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது பூமர் அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம். அந்த பூமருக்குள்ளே ஒரு ஸ்டிக்கரும் கொடுப்பாங்க. பூமரை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஸ்டிக்கரை பிரித்து நம்மளுடைய கையிலையும் ஒட்டுவோங்க. இந்த மாதிரி விளையாண்டுருப்போம். ஆனால் அந்த பூமரை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பூமரை எங்கேயாவது தூக்கி வீசிடுவோம். சில நேரம் வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வீசிடுவோமா. நம்ம அம்மா அப்பா அந்த பூமரை மிதிச்சிட்டாங்கன்னா நம்மளை பயங்கரமாக திட்டுவாங்க. பூமரை தின்னுட்டு எதுக்கு இப்படி தூக்கி வீசியிருக்க, டஸ்ட்பின்ல போயிட்டு போடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டி. ஆனா இந்த மாதிரி யாருமே பூமரை எங்கேயுமே எரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இவ்வளோ பெரிய சுவரை உருவாக்கி வச்சிருக்காங்க. பூமர் சாப்பிட்றவங்க இந்த சுவரில் போயிட்டு ஒட்டி வைக்கணுமாங்க. கிட்டத்தட்ட இந்த செவத்தில் 30 வருஷமாக மக்கள் சுவிங்கத்தை சாப்பிட்டுட்டு கொண்டு போய் ஒட்டி வைக்கிறாங்களா. ஆனால் இப்போ இருக்கிற கொரோனா காலகட்டத்தில் இந்த மாதிரி யாருமே பண்ணக்கூடாது. அப்படி அப்படின்னா ஈஸியாக கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் செய்கிற திருட்டுத்தனமான வேலை என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு ஜீவிகா செல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அம்மா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்களாம். எப்போலாம் அவங்க அம்மா வெளியே போகிறாங்களோ அப்போலாம் இவங்க திருட்டுத்தனமாக எடுத்து சாப்பிட்ருவாங்களாம். ரோஷன் செல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் யாருக்கும் தெரியாமல் சுகர் அள்ளி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் நாய்னா ரொம்ப பயமாக. சந்தியா சின்னசாமி அப்படிங்கிறச்சில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து வீட்டில் யாரும் இல்லாத டைம்லாம் டான்ஸ் பண்ணுவேன், டான்ஸ் சூப்பராக ஆடுவேக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட் செல்லம். சம்ரிதாச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க அக்காவும் அவங்க அப்பாவும் ஆஃபீஸ் போயிடுவாங்களாம், அவங்க அம்மா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அந்த சமயத்தில் இவங்க அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டில் பாட்டு போட்டு சீக்ரெட்டாக டான்ஸ்லாம் ஆடுவாங்களாம். அண்ட் நாளைக்கு அவங்களுக்கு பர்த்டேயா, அதுக்காக அவங்களுக்கு அட்வான்ஸாக நம்ம எல்லாருமே விஷ் பண்ணிக்கலாம். விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி செல்லம். பிரணவ் அப்படிங்கிற செல்லம் அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்டான நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்த கமலா ஹாரிஸ் அவங்களுடைய டிராயிங்கை ரொம்பவும் சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. ரொம்பவே அழகாக வரைஞ்சிருக்கீங்க செல்லம். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதோ அந்த பதிலை எடுத்து நான் என்னோடய வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.